சென்னையை சுற்றி பார்க்கும்போது நாம் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே புதுசாகவே இருக்குது. என்னதான் நாங்கள் கேட்டு பார்த்த இடமா இருந்தால் கூட நேரடியாக பார்க்குற இந்த அனுபவம்ன்றது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற இடங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச இடமா இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அந்த இடங்கள் எப்படி தெரிய போகுது அப்படின்றது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நம்ம அண்ணன் வந்துட்டாரு வந்துட்டாரு ஓகே ரெடி பா. வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஆரம்பிப்பாண்டே பண்ணத. ஓகே. அதிநவீன கேமராக்களை கொண்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. இது வந்து கோயம்பேடு வஸ்தரிப்பு நிலையம். அதாவது ஏசியாவிலேயே பெரிய பெருசா பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லப்படுது. உள்ளுக்கு போயிட்டு வீடியோ பண்ணலாமான்னு தெரியல, போய் பார்ப்பாங்க. அதாவது கேட்டை பார்த்தாலே பயமா இருக்குன்ற மாதிரி, கேட்டை பார்த்தாலே பிரம்மாண்டமா. எல்லாம் தமிழ்ல தான் நரவு சுத்திக்கிறாங்க. ஓ, பார்க்கவே பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. இந்த ஹோலே பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு ட்ரெயிலர் ஸ்டேஷன்ல வந்த மாதிரி இருக்கு. பாருங்க, ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள வர மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வண்டியில எல்லாம் வச்சிருக்காங்க. ஓ, கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்கு. மதுரை, திருச்சி, விருதுநகர், திருநெல்வேலி, இந்த எல்லா இடங்களுக்கும், முக்கியமான எல்லா இடங்களுக்கும் போற பஸ்கள் 5-6 வரைக்கும் அந்த மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்ப்போம். புரட்சி தலைவர் டாக்டர் MGR பேருந்து நிலையம். ஆசியாவிலே இரண்டாவது பெரிய பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேருந்து நிலையம். 37 ஏக்கர் பரப்பில் இந்த பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்குன்னா பாருங்கள், எவ்வளோ பெரிய பேருந்து நிலையமாக இருக்கும். இந்த பேருந்து நிலையத்தில் இந்தியாவுக்கான பேருந்து சேவைகள், எல்லா மாநிலங்கள் மாவட்டங்களுக்குமான பேருந்து சேவைகள் இடம்பெறுது அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000-க்கும் அதிகமான பேருந்து சேவைகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்ததுலேயே உண்மையிலேயே பெரிய வசதி. நாங்கள் வந்து கொழும்புல பெட்டா, அதாவது கோட்டை வசதி நிலையம், தனியார் அரசு பேருந்து நிலையங்கள் நாங்கள் அடிக்கடி போயிருக்கோம், பார்த்துருக்கோம். நல்லா கிளீனாக இருக்கும். கொழும்ப பொறுத்தவரைக்கும் நல்லா கிளீனாக இருக்கும். இங்கேயும் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓகே, குறை சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது. பார்க்குற இடமெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தப்படுத்துகிறாங்கண்ணா. நல்லா பார்க்க பார்த்தீங்கன்னா தெரியும், தர எல்லாமே அப்படி நல்லா அழகாக தான் இருக்குது. ஓ, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் அடிக்கடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதிநவீன கவராக்களை கொண்டு நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படின்ட்டு. எனக்கு தெரியலை, வீடியோ பண்ணலாமான்னு தெரியலை. சரிங்க, எல்லா பக்கம் போவாங்க. ஆனால் நல்ல எல்லா போர்டுகளும் இதில் ஒரு சிறப்பு. நம்ம இலங்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா பேர் பலகைகளும் தமிழில் மட்டுமே இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு தெரியும், 3 மொழிலையும் இருக்கு மேடம். தமிழ், சிங்களம், இங்கிலீஷ், எல்லா மொழியிலையும் இருக்கும். தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. பஸ்ல மட்டும் தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. எல்லா எழுத்து ஆங்கில எழுத்துக்களுக்கும் மிக மிக குறைவு. பெரிய விஷயம், அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இப்படி பாக்குறது நாங்கள் அறிவுதானே, அப்படி பாக்குறது மிக மிக குறைவு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிசில் அடிக்கிற பஸ் ரெடி ஆகுதுன்னா பிசில் அடிப்பாங்க. அந்த பிசில் தான் இது. அந்த பிசில கொஞ்சம் பார்க்க முடியுமா? இந்த பார்த்தீங்களா பிசில். ஓகே, நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் போது பிசில் தான் அடிப்பீங்க. பெல் இல்லை, எலக்ட்ரிக் பெல் இல்லை. இது பழைய வாகனம். கதவை பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. நாங்கள் அங்கே முதல்ல அந்த நாளில் பார்த்த வாகனங்கள் இது. ஓகே, இன்னும் ஒரு முக்கியமான இடம், அதுதான் கோயம்பேடு சந்தை மகன். ஹலோ, ஹலோ, என்னப்பா இவள்ட இன்டர்நெட்டும் இவளும் ஒன்றும் கேக்குதில்ல. கூட ஃப்ரெண்ட் என்ன கனடால இருக்கிறான். ஓ, கனடா உண்ட ஒன்டாரியோ கியூபக் ஆகிய இடங்கள்ல டீனெக்ஸ் என்ற இன்டர்நெட் நிறுவனம் 25 முதல் 500 வரையிலான எம்பிக்கள்ல அதிவேகமான இன்டர்நெட் அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. இன்டர்நெட் நிறுவனங்கள் என்றாலே கண்ட்ரெக், 6 மாதம் பாவீங்க, 1 வருஷம் பாவீங்க அப்படின்னு கண்ட்ரெக்ட் போடுவாங்க. டீனெக்ஸ் நிறுவனத்துல எந்த விதமான கண்ட்ரெக்கும் இல்லை. நீங்க எப்போ வேணாலும் வந்து சேரலாம், பிடிக்கலன்னா எப்போ வேணாலும் விலகி போயிடலாம். தொடர்பு கொள்வது இலக்கு மிக குறைந்த கட்டணத்துல அதிவேகமான இன்டர்நெட்டை பாவிக்கிட்டு. ஹலோ, நான் வாட்ஸ்அப்புக்கு ஒரு லிங்க் கொண்டு அனுப்பி இருக்கிறேன், பார்த்துட்டு போயிட்டு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை மாத்து. கேவியா போ. டிக்கெட் எவ்வளவு? பே கொடுக்கணுமா இல்ல வரக்குல? 6 ரூபாய் ஃபுல்லா. எவ்வளவு நேரம் நிக்கலாமா? எவ்வளவு நேரம் நிக்கலாமா இல்ல?
ஃபுல்லா அங்கேயும் ஃபுல்லாக நிற்கலாமா? நீ ஃபுல்லாக நிற்கலாம். ஆ ஓகே. 6 ரூபாய் கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி சென்னை தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்தாச்சு. ஒரு மார்க்கெட் நிறைய பார்த்துருக்கோம், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. நாடபுரம் பார்ப்போம் உள்ள போகும். மொத்த விற்பனை கடல் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 295 ஏக்கர் பரப்பு கொண்டது இந்த கோயம்பேடு மார்க்கெட். ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தை தொகுதி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சந்தை தொகுதி. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இந்த சந்தைக்குள்ள 10 லட்சம் முதல் 15 லட்சம் பேர் வரையிலான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தை தொகுதி. மொத்த விற்பனை மட்டுமல்ல சில்லறை வியாபாரமும் அதிகமாக இடம்பெறுகின்ற ஒரு சந்தை தொகுதி அப்படின்றதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 4000 வரையிலான கடைகள் இங்கே இருக்கு. தமிழ் மொழியும் கதைக்கிறாங்க, அதோட நான் நினைக்கிறேன் ஹிந்தி நினைக்கிறேன். ரெண்டு மொழி கதைக்கிறாங்க, தமிழ் இன்னொரு மொழி. அது தெரியல, ஹிந்தி நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க? நான் நேற்று வந்தோம். நேற்று வந்தீங்க? ஆ சரி. என்ன கோயம்பேடு வந்தீங்க? சும்மா சுற்றி பார்ப்போம்னு வந்தோம். ஆ நல்ல பழமா? நல்ல பழமா. உங்களை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன் நான். அப்படியா? நான் சும்மா சுற்றி பார்க்க வந்தோம். சரி, எப்படி இருக்கு நிலவரம்? நல்லா இருக்கு. அங்கேயா? அங்கே ஓகே ஓகே. 1 கிலோ 100 ரூபாயா? ஒரு கிலோ 100 ரூபாய். செந்தூரா? கோயம்பேடு மார்க்கெட்டில் ஃப்ரீயாக மாம்பழம் வாங்கியிருக்கோம் நாங்கள். அதான் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்து ஃப்ரீயாக மாம்பழம் வாங்கின ஊரையாக்கள் நாங்களா? அதான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ தூரம் இருந்து பெட்டா மார்க்கெட்டில் போயிட்டு நாங்கள் வாங்கும்போது தாரது ஓகே. ஏதோ நம்ம பிள்ளைகளும் வந்தாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்திலேயே எங்களுக்கு இங்கேயும் வந்து நிறைய உறவுகள் கிடைச்சது. அது பெரிய ஒரு விஷயம். நிறைய பேர் காண்றீங்க, கலைக்கிறீங்க, எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் அடையாளம் காண்றீங்க, அதே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஒரு அழகான ஒரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் என்ன அழகு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த பூக்கள், பூக்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே தான். நான் பார்த்ததும் இல்லை, இப்போ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க, அந்த உள்ளுக்கு போகும்போதே பூ வாசம் எங்களை கூப்பிடுது. என்ன அப்படியா? ஆ சரி, வாங்க வாங்க. பூவெல்லாம் கொட்டி கிடக்கா? முன்னுக்கு பூக்களையே கொட்டி கிடக்கப்பா. எல்லாம் கழிச்சுட்டு இருக்காங்களோ. நினைக்க இந்த கழிவு பூக்கள் இல்லை, 80 இறக்கும்போது கொட்டி இருக்கு. என்ன நிலைமை? எத்தனை நாளைக்கு இருக்கும் இந்த பூ வாடாம? ஒரு கிழமை இருக்கும். ஒரு நாள் இருக்குமா இல்ல ஒரு கிழமையா? ஒரு நாள். தண்ணி கொண்டு வரேன். தண்ணி கொடுங்க பாருங்க, கலர் கலராக தான் இருக்கு. இது சார் இது சாமுந்தியா? மண்ட சாமுந்தி. மண்ட சாமுந்தி. ஒயிட் இது. இதில் எல்லாம் வரும். எல்லா கலரும் இருக்கா? எல்லா கலரும் வரும். இப்போ காலி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து லேட் டைம். லேட் ஆகிட்டா? எல்லாம் சிவப்பு மஞ்சள் எல்லாமே இருக்கா? எல்லா கலரும் செய்யுது. இது ஒயிட்டு. இதுவரைக்கும் ஒரு பூக்களுக்கண்டே தனியான ஒரு மார்க்கெட் இருக்கிறத பார்க்குறது இதுதான் நமக்கு முதல் தடவை. நிறைய பேர் இங்கே பார்த்துருப்பீங்க. நாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த பூ வந்து 30 ரூபாயா கிலோ? 30 அப்பா, வெளியே வந்தாச்சு. வெளியே வரவே மனசில்லை. அந்த அளவுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு இடம். ஒரு பூ அட்டையை போட்டாச்சு. அதாவது இவ்வளவு நாளும் நாங்க அந்த பார்த்த இடங்கள்ல வந்து எல்லாமே நல்ல இடங்கள் தான். இருந்தாலும் இது வந்து என்ன சொல்றது, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்வளவு அழகா இருந்துச்சு. அழகான நிறங்கள், அழகான வாசம், அந்த பூ வாசம், அந்த அந்த அழகு, அந்த கலர் எல்லாமே பார்க்கும் போது வடிவான அழகான பூக்கள் பார்த்துருக்கலாம். ஆனா நாங்க வர்றதுக்கு
பத்து மணி ஆயிட்டு நிறைவா இருக்கு. ஓகே, வரும்போது சென்னைக்கு வரும்போது இந்த கோயம்பேடு மார்க்கெட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான், சொல்ல வேண்டியது இல்லை. மரக்கரை மார்க்கெட் எல்லாமே பொதுவாக பெரிய ஒரு பிரம்மாண்டம், ஆசியாவிலேயே பெரிய மார்க்கெட் அப்படின்ற அளவுல பேர் பெற்ற ஒரு மார்க்கெட் தான். வந்து கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு இடமா பாருங்க. பூ மார்க்கெட்டை பாருங்க, தனியா ஒரு பூ மார்க்கெட்டை பாக்குறதுக்கே வரலாம், நீங்க வந்து ரசிச்சுட்டு போகலாம். வாங்கணும்னு இல்ல, வந்து ரசிச்சுட்டே போகலாம். அந்த அளவு அழகான தருவாங்க. ஓகே நன்றி, இந்த வீடியோட இதோட முடிக்கலாம். அடுத்த வீடியோல எந்த இடத்துக்குலாம் போறோமோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். சென்னையில வந்து காட்டுறதுக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க தான் காட்டணும் அப்படின்ட்டு, நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. எங்க நாங்கள் எப்படி இது இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம், புதுசாக எங்களுக்கு கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத மட்டும்தான் இந்த கேமராக்களில் நாங்கள் வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறோம். அவ்வளோதான், வந்துடும். ஓகே நன்றி, வணக்கம். ஆட்டோ வெயிட் பண்ணுது நமக்காக. பாய்.